எல்லாருக்கும் வணக்கம். ஒரு கட்டடம், இவ்வளோ பெரிய கட்டடம், ஒரு எவ்வளவு டன்ஸ், மில்லியன் டன்ஸ், ஒரு ஒரு கல்லு அவ்வளோ வெயிட் இருக்கு. அந்த கல்லை வந்து எவ்வளோ அழகா அவங்க வந்து ஒன்னு மேல ஒன்னு அரேஞ்ச் பண்ணி அந்த ஆங்கிள் மிஸ் ஆகாம பெர்ஃபெக்டான ஆங்கிள்ல அவங்க கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல அந்த ஆங்கிள் எப்படி கண்டுபிடிச்சாங்க, அவங்க அந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சு அந்த ஆங்கிள் அந்த கட்டடம் கொண்டு வரணும், ஒரு கல்லு மேல ஒரு கல்லு வைக்கணும் அப்படி என்றால் ஒரு கல்லு தூக்கிறதுக்கே 1000 பேர் வேணும். இப்போ கிரேன்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு, அந்த காலத்துல அந்த அளவுக்கு மெஷினரி டூல்ஸ் டெக்னாலஜி இல்ல. இருந்தாலும் அந்த காலத்துல அவங்க கட்டிருக்காங்க, எப்படி அவங்களால அந்த கல்லு ஒண்ணு மேல ஒண்ணு தூக்க வைக்க முடிஞ்சது? அதுவுமே எந்த ஒரு சிமெண்ட் எதோ எந்த ஒரு இது இல்லாம சும்மா கல்லு மேல கல்லு வச்சதே அவ்வளோ ஸ்ட்ராங்கா எப்படி நின்னுட்டு இருக்கு? அதுக்கப்புறம் அது எங்க கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பூமி இருக்கு இல்லையா, அங்க பூமிக்கு ஓட சென்டர் பாயிண்ட், எக்ஸாக்டா சென்டர் பாயிண்ட்ல அந்த கிசா பிரமிடு இருக்காங்க. சோ அந்த காலத்துல வந்து உலகத்துல முழுவதும் முழுவதும் அந்த இயற்கை சீரழிவுகள் அதிகமா இருந்ததா, எர்த் குவேக்ஸ் இந்த சுனாமிஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்ததா. அந்த காலத்துல இந்த பிரமிடு கட்டிருக்காங்களா, அந்த பிரமிடு கட்டினதுல இருந்து பூமி வந்து பேலன்ஸ் ஆயிருக்கு இல்லைன்னா அது தண்ணி அதிகமா இருந்து சோ பூமிக்கு மேல வந்துடுறது அந்த மாதிரி நிறைய இது ஆயிட்டு இருந்தது. அந்த பிரமிடு கட்டின பிறகு பூமி ரொம்ப பேலன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ பூமிக்கு சென்டர், எக்ஸாக்டா சென்டர் பாயிண்ட்ல இருக்க கிசா பிரமிடு. சோ அந்த அளவுக்கு சயின்டிபிக்கா அந்த காலத்துல அவங்க கட்டிருக்காங்கன்னா, அவங்க இன்ட்யூஷன் பாருங்க, அவங்க தேர்டே பாருங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ட்யூஷன்ல அவங்க அந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அந்த காலத்திலேயே அந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவல்லா அவங்க இன இது ஆயிருக்காங்க, டெவலப் ஆயிருக்காங்க, க்ரோ ஆயிருக்காங்க. சோ அந்த சயின்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதை உபயோகப்படுத்தவே நம்மளால முடியல. புதுசா கண்டுபிடிக்கிறது அப்படி இருக்கட்டும், அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சு உபயோகப்படுத்த அந்த டெக்னாலஜியவே அதுக்குள்ள இருக்கிற சீக்ரெட்ஸை இன்னும் முழுமையா யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவலா வந்து அந்த அந்த காலத்துல இருந்திருக்காங்க பர்சன்ஸ். அதுவும் இல்லாம அது வந்து அந்த கல்லு தூக்கி வைக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட அந்த தவம் செஞ்ச அந்த எனர்ஜியோட அந்த கல்லை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி, உன்னோட இயல்பான அந்த தன்மைய கொஞ்ச நேரம் நீ விலகிட்டேனா நாங்க வந்து இது உன்னை வந்து ஒரு நல்ல பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த கல்லு வந்து அதன் தன்னோட பலு என்ற அந்த இயல்பான தன்மை வந்து தன்னை கொஞ்ச நேரம் அதை வந்து அந்த தன்னை இயல்பையில இருந்து வெளியே வந்து அது லைட் ஆன பிறகு அதை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே அவங்களோட இன்ட்யூஷன்ல பார்த்ததுதான், அந்த காலத்துல பார்த்து பண்ணது யாருமே எழுதி வைக்கல. அதுக்கப்புறமா இன்ட்யூஷன்ல பார்த்து எழுதுனது தான் இதெல்லாம் புக்ஸ் எல்லாமே கூட. ஆனா நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க அதுல. சோ அந்த மாதிரி தன்னோட தன்மைய வந்து அந்த கல்லே வந்து ஒரு நிமிஷம் இத பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த கல்லு கூட எவ்வளவு ஆன்மீக தன்மையோட இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அத போல அந்த காலத்துல அவ்வளோ அற்புதமான மாஸ்டர்ஸ் இருந்திருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த ஆங்கிள் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு பிரமிடுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம எல்லாமே வந்து சோலார் ஃபேமிலி, சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியனை சுத்தி தான் நம்ம இருக்கிறோம், நம்ம கிரகங்கள் அந்த பிளானட்ஸ் எல்லாமே சூரியனுக்கு சுத்தி நாம அந்த ஒரு ஒரு இதுல நாம வந்து சுத்திட்டு இருக்கிறோம். நம்ம கிரகம் வந்து பூமின்றது அந்த மாதிரி சுத்திட்டு இருக்கு. சோ எல்லா கிரகங்களும் அந்த சூரியனை சார்ந்து இருக்கும். சோ அந்த சூரியனுக்கும் நம்ம பூமிக்கும் இருக்கிற ஆங்கிள் தான் அந்த பிரமிடோட ஆங்கிளுங்க. சோ சூரியன்ல இருந்து நம் சூரியன் மூலியமா நமக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். அதனால அது வந்து அந்த சூரியனுக்கு பூமிக்கு இருக்கிற ஆங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. சோ சூரியனோட தாக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு அது நம்ம பூமிக்கு கிட்ட வரும்போது அது இது ஆயிட்டு வருது. சோ கரெக்டா நம்ம பூமிக்கு ஓட சைட்ஸ், அது கீழே பேஸ் வந்து அது பூமியோட சைட்ஸ், அந்த பீம் எது சூரியன்ல இருந்து டைரக்டா நம்ம மேல பூமி மேல படுறதோ அந்த ஆங்கிள். சோ இது ஆங்கிள் வந்து நம்ம பூமி மேல மட்டும்தான் ஒர்க் ஆகும் இந்த பிரமிடு. சோ மத்த கிரகங்களுக்கு வேற ஆங்கிள் இருக்கும். அத போல
நம்ம பூமிக்கு கொடுக்கப்பட்ட ஆங்கிள் தான் அந்த பிரமிடுன்றது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதன் மூலியமா அது கீழே நாம உட்காரும் போது டைரக்டா அந்த எனர்ஜி வந்து நம்ம மேல ரொம்ப அதிகமா 3 மடங்கு அதிக சக்தி நாம உள்வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ எங்கெல்லாம் இந்த ஆங்கிள் இருக்கோ அங்கெல்லாம் அந்த சக்தி இருக்கும். நம்ம வந்து ஃபார்மர்ஸ் யாராவது இது பண்ணும்போது அந்த அரிசி எல்லாம் தோல் எல்லாம் இதை பண்ணும்போது கூறியா இல்ல ஒரு மண்ணு ஏதாவது கடல் கிட்ட போய் அந்த மண் இடத்துக்கு இப்படி மேல இருந்து தூக்கி போடுங்களே அது கரெக்டா அந்த ஆங்கிள் தான் போய் உட்காரும். சோ அதுதான் கரெக்டான பெர்ஃபெக்டான ஆங்கிள் 51.51 சொல்லுவாங்க. 51 degrees அண்ட் 51 minutes அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த பேஸ்ல இருந்து அது எங்க இப்படி கிராஸா பிரமிட் நிக்குதோ அந்த ஆங்கிள் வந்து 51.51 degrees இருக்குமாங்க. சோ அந்த அந்த ஆங்கிள்ல 4 பக்கமும் இணைந்து இருக்கும் போது கீழே ஸ்கொயர் பேஸ் இருக்கணும், 4 பக்கமும் சமமா இருக்கணும், அண்ட் 4 பக்கமும் மேல வந்து அந்த 51 degrees அண்ட் 51 minutes அந்த ஆங்கிள்ல அது வந்து இன்க்ளைன் ஆகி 4 பக்கமும் சேரும் போது அதுதான் பெர்ஃபெக்டான பிரமிடு. மத்த நிறைய பிரமிட்ஸ் இப்ப எல்லாம் நம்ம பாக்குறோம் கொஞ்சம் நீட்டா இருக்கும் குள்ளமா இருக்கும் அந்த மாதிரி அதெல்லாம் பிரமிடு கிடையாது. எந்த ஒரு கட்டடமா இருக்கட்டும் அது ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கட்டும் நம்ம பீம் போட்டு ஃப்ளோர் போட்டு அதுக்கு மேல ஃப்ளோர் கட்டட்டும் எதுவாக இருக்கட்டும் ஒவ்வொரு ஷேப்பும் ஓரளவுக்கு எனர்ஜி வாங்கிட்டே இருக்குமா. ஆனா பிரமிடுன்றது மேக்சிமம் எனர்ஜி இழுத்துட்டு அதுக்கு எல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டு வச்சுட்டே இருக்குமா. சோ எல்லா எல்லா ஷேப்ஸுமே எனர்ஜி வாங்குற கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கு எல்லா ஆங்கிள்ஸ்லயும். ஆனா பிரமிடோட ஆங்கிள்ல மேக்சிமம் எனர்ஜி வாங்குற தன்மை இருக்கு. சோ அந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி இது கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி அந்த பிரமிடோட ஆங்கிள் கீழ பேஸ் ஸ்கொயரா இருக்கணும், அது மேல இது இணைந்திருக்கணும், அண்ட் நாம கட்டும் போது பிரமிடு வந்து நான் ஒரு பக்கம் வந்து எல்லா பக்கமும் கரெக்டா நார்த்து நார்த்னா அது ரெண்டு கார்னர்ஸ் ஒரு பக்கமோட கார்னர்ஸ் ரெண்டுமே இங்க இந்த முனையும் இந்த முனையும் நார்த்ல நிக்கணும். அதே போல இன்னொரு முனை ரெண்டுமே ஈஸ்ட் ரெண்டு இன்னொரு ரெண்டு முனையும் வெஸ்ட் இன்னொரு ரெண்டு முனையும் சவுத். சோ கிராஸா இருக்கக்கூடாது நார்த் ஈஸ்ட் நார்த் நார்த் வெஸ்ட் அந்த மாதிரி கிராஸா இருக்கக்கூடாது அலைன்டா இருக்கணும். சோ இந்த மாதிரி பெர்ஃபெக்டா நம்ம பார்த்து ஒரு பிரமிடு கட்டணும்னா அது மேக்சிமம் எனர்ஜி உள்வாங்கி எப்பவுமே கொடுத்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.